bass on the track, on my face in the back, like I'm taking a slap. I need a drink, please straight. Hey, what is up, Makale? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர்ல ஒரு கஸ்டம் கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் தான் பார்க்க போறோம். ஸோ யார் யார் ஆடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஆடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினலாக இருக்கிறான், ஒரு வேற லெவல் டீம் தான் இவங்க. மேகாலயாவிலேருந்து ஆடுற டீம். மேகாலயா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான் தெரியல, அஸ்லா அசாம் நேபாள் அந்த சைடில் இருக்குது மேகாலயா. ஸோ உண்மையாக வேற லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே லெவல் 70 பிளேயர்ஸ் கிட்ட, ரெண்டு மூணு பேர் லெவல் 70, அதில் ஒருத்தன் மட்டும் லெவல் 60 கிட்ட இருந்தான். ஸோ ஆனால் எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். எங்கள் டீமில் ஆடினது பார்த்தீங்கன்னா ராயல்னு பேர் இருக்க எல்லாருமே எங்கள் டீம் தான். ராயல் GWN, ராயல் TGK, ராயல் மேக், ராயல் திவான், எல்லாருமே எங்கள் டீம் பிளேயர்ஸ் தான். அதாவது நான் விளையாடுற என்னோடய டீம்மேட்ஸ் தான். ஸோ எல்லாருமே வேற லெவல் ஆடினாங்க. யார் எப்படி ஆடுறான்ட்டு பாருங்கள். சும்மா தரமாக அடிக்கிறான் பாருங்க. ஒரே டைமில் ரெண்டு பேரும் நாக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ நாக் பண்ணி க்ளூவால் போட்டு கில் எடுக்கிறான் பயப்புள்ள வேற லெவலில். ஆல்ரெடி வெளியே அந்த வேறு ஒருத்தன் வச்சிக்கிட்டு இருக்கான் க்ளூவால், அப்பயே அந்த க்ளூவால் போட்டு இன்னொருத்தையும் கில்லத்துட்டான், நேக்காக போட்டு கில்லத்துட்டான். பயப்புள்ள வேற லெவலில் காட்டுது. ஸோ TGK மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு க்ளூவால் வாங்காமல் புஷ் பண்ணதுனால நாக் ஆகிட்டான். மற்றபடி இருந்தால் அவனும் அடிச்சிருப்பான். வேறு லெவல் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த வேறு லெவல் பிளேயர்ஸ் தான் ஆடுறதுல. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஸ்கில்லு தான் முக்கியம், எதுக்குமே வேறு எதுவும் முக்கியம் கிடையாதுன்னு நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா எங்கள் டீமில் ஆடின யாருமே எல்லாருமே சின்ன பசங்க தான், வெறும் 13 வயசு பசங்க தான். ஸோ எல்லாருமே 13 வயசு பசங்க தான். ராயல் திவான், ராயல் GWN, ராயல் TGK, ராயல் மேக் எல்லாருமே 13-14 வயசு பசங்க தான். ஸோ ஆப்போசிட் நாளவங்களாம் எல்லாருமே ஒரு 18-20 வயசு பசங்க. அப்போயும் கூட எந்த அடி அடிக்கிறாங்கன்னு பார்த்துவங்க எல்லாம் பழைய பிளேயர்ஸ் வேறு. எப்பயுமே யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் பண்ணாதீங்க. ஏன்னா யார் எப்படி அடிப்பான்னு யாருக்குமே தெரியாது. சும்மா பட்டை கிளப்பின்னு போயினே இருப்பாங்க நம்ம பசங்க. ஸோ பெருசாக அவங்க ஸ்கின்னு கூட எங்கள் டீமில் யாருக்கும் கிடையாது. திவான் எனக்கு திவான்ட்டெல்லாம் ஸ்கின்னே இல்லைன்னா நினைக்கிறேன் எதுக்குமே பெருசாக கிடையாது. யார்ட்டையுமே ஸ்கின் இல்லைனா ஆப்போசிட்டில் இருந்தவங்கலாம் ஓரளவுக்கு ஸ்கின் வச்சுருந்தாங்க. டபுள் பேரலுக்குலாம் அந்த ரேட் ஆஃப் ஸ்கின்லாம் வேறு வச்சுருந்தாங்க. அப்போ கூட எங்கள் ஆளுங்க எப்படி சமாளித்து ஆடினாங்கன்ட்டு நீங்களே பாருங்கள். அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடை பாருங்களேன், எவ்வளோ வேறு லெவலில் க்ளூவால் போடுறாங்கன்ட்டு. ஸோ நானும் இது மாதிரி போடலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்ன க்ளூவால் தான் உழவே மாட்டேங்குது, என்ன தான் காரணம்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஓ அப்படி மிஸ் ஆயிடுச்சு அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட், அதுதான் விஷயமே. ஸோ ராய்ஸ்டர் மாதிரி ஆட கற்றுக்கோங்க எல்லாருமே. பா ஆல்ரெடி நாக் பண்ணி வச்சுருந்தாங்க, எவ்வளோ வேகமாக போய் கீழே தாம்பத்தீங்களா வேறு லெவலில். ஸோ அது எப்படின்னு தெரியல, அவ்வளோ கரெக்டாக ஃபோக்கஸ் போகுதுன்ட்டு இவ்வாறு உள்ள மாட்டிங்கன்னா போலயே. இவ்வளோ க்ளூவால் வச்சு விட்றா ஓடுறா 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 அப்போ போய் டப்புன் க்ளூவால், எவ்வளோ வேகமாக க்ளூவால் போட்டாங்க. அப்போ கூட பின்னாடி வந்து கொத்த அச்சிட்டான். ஸோ ராயல் TGK என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ராயல் TGK ஒன்றும் அடிக்கிற மாதிரி தெரியல. ஸோ திவான் அடுத்ததுப்பா அதெல்லாம் திவான் என்ன பண்ணுறான், ஆஹா டே அதுக்கு கேமே முடிச்சிட்டிங்களா டே, என்னடா எப்படிதான்டா அடிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க நம்ம டீமு. ஸோ தோணுது ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆப்போசிட்டில் இருக்காங்க சும்மா கொலை வெறியில் தான் இருப்பானுங்க. அவனுங்க துள்ளி குதிச்சுட்டு உன்னை விட மாட்டேன்டா டே அப்படின்ற கோபத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஆளுங்களும் அதே மாதிரி தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏ உங்களை ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்க விடாமல் ஜெயிப்போண்டா அப்படின்ட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் யார் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறான்ட்டு. ஸோ நம்ம டீம் எப்படி ஆடுறாங்கன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோமே இது வேறு லெவல் மேட்ச் தான் இருந்தால் வேறு லெவலுன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஹா பயப்புள்ள ஜஸ்ட்டு மிஸ்ஸு 5 ஹெல்த்தில் தப்பிச்சிட்டான், பரவாயில்ல டப்னு க்ளூவால் வேகமாக போட்டதுனால மெட்கிட்டை சுற்றி தப்பிச்சிட்டான், இல்லைண்ணா சங்கு ஊதிக்கிட்டு இருப்பாங்க பயபுள்ளைக்கு. ஸோ அடுத்தது திவான் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். திவான் என்ன பண்ணுறான் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. GWN என்ன பண்ணுறான், GWன்னு சும்மா தான் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ இனிமே ஒருத்தனை பார்த்துட்டா அப்பா சொரியான அடி. ஸோ நடுமண்ணில் நட்டு நுழுந்துச்சு அடி. அடுத்தது பார்த்தலாம் அடுத்து யார் என்ன பண்ணுறான், இவங்க என்னடா ஒரே க்ளூவால் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஓகே இவன் என்ன பண்ணுறான், இவன் என்ன க்ளூவால் உடையிறானா சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே அடுத்தது அங்கே ஒருத்தன் ஆல்ரெடி நாக் பண்ணி வச்சுருக்கானுங்க, பார்க்கலாம் கில் எடுக்க வேண்டியதுனா நாக் பண்ணால் கில் எடுத்துருங்க. எப்பயுமே கஸ்டம் கிளாஸ் கூட பொறுத்த வரைக்கும் நாக் பண்ணிட்டீங்கன்னா கில் எடுத்துகிட்டு போயினே இருங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க 3 க்ளூவால் சுற்றி போட்டு ரிவைவ் பண்ணி வச்சுருவானுங்க. அதனால் எப்பயுமே நீங்கள் கில் எடுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி இவன் முடிச்சிட்டான் போலி அதுலேயும் ரெண்டு பேரை. ஆஹா பயப்பட இன்னும் மூணாவதாலையும் முடிச்சிச்சு, வேறு லெவல் காட்டுறாங்க நம்ம தலைங்க. ஸோ ஹேட்ரிக் தொடர்ந்து 3 ரவுண்டு வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட் தான் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துலலாம் ஃபாஸ்ட் பண்ண முடியாத இடத்துலையும் பண்ணியிருக்கேன். அப்போ கூட இந்த வீடியோ 15 நிமிஷம் வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கட் பண்ணி பார்த்து பார்த்தா போடலான்னு பார்த்தா அப்பயும் நல்லா இல்லை அந்த அளவுக்கு. அதனால தான் ஃபுல் வீடியோவே போட்டலான்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாய் வேறு உழறது என்ன காரணம் தெரியல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆஹா அப்பா சரியான ஹெட்டுன்னு பயப்புள்ளைக்கு மண்டே ஹெல்மெட் தெரிச்சுது பார்த்தீங்களா. ஸோ சம் ஹெட்டு அந்த பிளாக் கலர் டிஷர்ட்டு காரனுக்கு, நம்ம ஆளுங்க அதுக்குள்ளே ஏறிட்டாங்க. ஆஹா டாப் கிரிமினல், ஐயோ பாவம் டாப் கிரிமினல், அடித்த அடி அந்த மாதிரியான அடி. மூணு பேர் சேர்ந்து மண்டே மேலே ஆச்சு உட்கார வச்சுட்டாங்க அவனை. இவன் என்ன பண்ணுறான், டே நீ க்ளூவால் என்னடா வட்டிக்கிட்டு இருக்க ரொம்ப நேரமாக ஓடுறா ஓடுறா வேகமாக ஓடுறா. ஆஹா அங்கே ஒருத்தனை நாக் பண்ணிட்டாங்களே பயப்புள்ளைங்க, போடு முடிச்சிட்டாங்க. இங்கே ஒருத்தனும் காலி, இப்போ இருக்கிறது இந்த பிங்க் கலர் சொக்கா மட்டும்தான். இந்த பிங்க் கலர் சொக்கா ஆச்சு முடிச்சிட்டான் அவனை வேறு. ஸோ மேக் என்ன பண்ணுறான்ட்டு பார்க்கலாம். இப்போ வேறு லெவல், வேறு லெவல் க்ளூவால். அதுக்கு யார் ஆச்சிங்க, டே என்ன ஸ்பீடாக அடிக்கிறீங்கடா, கொஞ்சம் சொல்லி தான் கொடுங்களேன் எனக்கும் எப்படி தான் ஆடணுன்றது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆளுங்கிட்ட பெருசாக அவனுக்கு கன் ஸ்கின் இல்லை.
எல்லாத்தையும் சும்மா ஒரு ஒன்று ரெண்டு கன் ஸ்கின் தான் மொத்தமே வச்சுருப்பாங்க கிளாஸ் பாட் ஆடுறதுக்குன்ட்டு. பெருசாக ஒன்று லெஜெண்ட்ரிஸ்ட்லாம் இருக்காது. ஆப்போசிட்டில் பாருங்கள் அந்த ஜோக்கர் எம்பி பாட்டிலாம், சாரி பன்னி எம்பி பாட்டிலாம் வச்சுருக்கான் ஒருத்தன். அதெல்லாம் சரியான ரேர் ஐட்டம். ஒரு காலத்தில் வந்துச்சு வெப்பன் ராயில், கிரேட்டு கூட கிடையாது அதுக்கு. இந்த 10 ரூபா ஏர் ட்ராப்பில் வந்தால் மட்டும்தான் உண்டு அந்த கிரேட்டு. சும்மா வேறு லெவலில் ஆடுறாங்க நம்ம புள்ளிங் கோஸ்லாம். போடு 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 குளோவில் போடு. இப்போ மூவ்மெண்ட் ஸ்பீடு தான் அந்த அல்டிமேட்டே. ஐயோ முடிச்சிட்டான் அப்பா சம்மாடி. இவனுங்க வெஸ்ட் பாடி ஷாட்டு தான், வெஸ்ட்டு ஹெல்மெட் டேமேஜ் ஆகல, பாடி ஷாட்லேயே முடிச்சிட்ருக்கான் எப்படியோ எப்படி தான் தெரியல. ரொம்ப பக்கத்தில் வந்ததுனால டேமேஜ் வெயிட்டாக விழுந்துருச்சு போல். ஸோ தொடர்ந்து நம்மளுங்க 4 ரவுண்டு ஜெயிச்சதுனால இந்த ரவுண்டு ஜெயிக்க விடக்கூடாதுன்ட்டு அவங்க ஆடுறானுங்க. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் டாப் ரூமில் முடிச்சிட்டாங்க. வேறு லெவல் வேறு லெவல் நம்ம டீமு. அடப்பாவி சொருவிட்டிங்களாடா தப்புன்னு சேர்ந்து. சரி பரவாயில்ல, நம்ம தான் 4 ரவுண்டு லீடில் இருக்கோமே, அவங்க அடிக்கிறாங்கன்னா நம்ம அடிப்போமான்ட்டு பார்த்துருவோம் இந்த மேட்ச் யார் தான் ஜெயிக்கிறான்ட்டு. அது என்ன பேர், டெட் ரிகார்டோ லேசியோ லீ லேசியோ பேரை வச்சுருக்காங்க பேர். ஒயிட் பாண்டா என்ன இளவுடா பேர், என்ன இளவு பேர். உங்கள் ஊரில் இப்படி தான் பேர் வைப்பீங்களா? ஸோ நார்த் இந்தியா வர்சஸ் சவுத் இந்தியா டைட்டில் இப்படியே வச்சுருக்கலாம் வேறு வேலை. நார்த் இந்தியா வர்சஸ் சவுத் இந்தியா டைட்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நான் வேறு தமிழ்நாடு வர்சஸ் மேகாலயான் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் டைட்டில். ஸோ ஃபுல்லாக இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல டைட்டில் தமிழில். எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். டைட்டில் நார்த் இந்தியா வர்சஸ் சவுத் இந்தியா நல்லாயிருக்கா, இல்லாட்டி மேகாலயா வர்சஸ் தமிழ்நாடு நல்லா இருக்கான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பேசுன்னு தெரில, என்ன பண்ணுறது, 15 நிமிஷம் வீடியோ அதுக்காக பேசி ஆகணுன்றதுக்காக தான் வள வள கொலகொலான்ட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பேச ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் 15 நிமிஷம் இந்த வீடியோவில் நான் பேசினது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் வீடியோ 15 நிமிஷம் நான் பேசுகிறது. மேக்ஸிமம் என்ன ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம் தான் வீடியோ பேசியிருப்பேன். 15 நிமிஷம் வீடியோ பேசியிருக்கவே மாட்டேன். இப்போ வரைக்கும் எத்தனை நிமிஷம் போயிருக்கு, 6:40 தான் போயிருக்கு, 6:40 தான் போயிருக்கு. ஆஹா ஒரு ஆள் நாக் பண்ணிட்டாங்க டிஜிக்கே, நாக்கு என்ன பண்ணுறது தெரியலையா, முட்ரா புட்றடே. ஐயோ ஐயோ சந்துக்குள்ளே சொருகிறானுங்களே இவனுங்க. பரவாயில்ல பைப்பில் வேறு லெவலில் குளோவில் போட்டான் அந்த கரெக்டாக ஆஹா இவன் எப்படா உள்ளே வந்தாரே, ஹேக்கராடாடே ஹேக்கர்ஸ் என்ன எப்படா உள்ளே வந்தீங்க பா. ஒரு ஆள் 3 பேர் சேர்ந்து சொல்கிறேன்னா என்ன பண்ணுவான் பாயம் பாவம். அப்போ கூட ஒரு ஆள் நாக் பண்ணிட்டாரு நம்ம தலை ராயல் மேக். ஸோ இப்போ மீதி இருக்குது ராயல் ஜிடபிள்யூஎன் ராயல் திவான் மட்டும்தான். ஏடா என்னடா இவனுங்க வித்தியாசமாக ஹேக்கெல்லாம் யூஸ் பண்ணுறானுங்க, என்னடா டெக்னிக் இது, செவத்துக்குள்ளே பூந்து போகிறீங்க குளோவுக்குள்ளே பூந்து போகிறீங்க, என்ன என்ன டெக்னிக்னே தெரியலையே எல்லாம் ஒரு போடு. இன்னும் 2 பேர் தான். ஸோ திவான் முடிப்போனா இல்லையான்னு பார்க்கலாம் 2 பேரையுமே. எங்கடா போய் ஸ்டப்புன்னு அடிச்சு முடுறா பார்க்கலாம். நீ மட்டும் அடிச்சு முடிச்சிட்டேன்னா நான் ப்ரோ பிளேயர்னு ஒத்துக்கிறேன்டா. என்ன பண்ணுறான் பட்டுக்கு வித்த காட்டுறான் குடங்கு வித்தலாம். போடு போடு போடுப்பா குளோவல் வேகமாக போட்டானே முடிச்சுட்ருப்பானுங்க ஜஸ்ட் மிஸ் தான். என்ன தான் அதுன்னு பார்க்கலாம். என்னடா பொறுமைடா பொறுமை கொஞ்சம் பொறுமை அப்பா 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 கொஞ்சம் இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டேன் தேவையில்லாமல். இன்னும் கொஞ்சம் இடத்துல மெதுவாகவே போயிடலாம். என்ன பண்ணுறது, எந்த இடத்துல பாஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணிட்டேன். முடிஞ்சாலும் நான் வீடியோ சுருக்கணும்னு பார்த்தேன் அதுக்காக தான். ஸோ நம்மளுங்க கன் வாங்கிட்டானுங்க, அவங்களும் கன் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க 2 ரவுண்டு வின்னு, நம்மளுங்க 4 ரவுண்டு வின்னுன்னு, நம்மளுங்க தான் லீடிங்கில் இருக்காங்க. நம்ம டீம் தான் ஆப்போனன்ஸ் இன்னும் லீடிங்க்கு வரல. அப்போ கூட 2 ரவுண்டு தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இவனடா ஓரமாக போய் குத்து வச்சு பண்ணிட்டேன், என்ன ஆச்சு உனக்குன்னு தெரியலையே. சரி வாங்க நம்மளுங்க 3 பேர் ஆடுறாங்க, அவனுங்க 4 பேர். 3-4 போல் ஆல்ரெடி 2-4 ரவுண்டு ஜெயிச்சதுனால 3-4 ஆடுறாங்களா என்ன கதைன்னு தெரியல பார்க்கலாம். அப்பா ஐயோ சாம எட்டு ஹெல்மெட்டு தெரிச்செடுத்து வேறு லெவல் குளோவால் வேறு லெவல் குளோவால். ஸோ இந்த மாதிரி குளோவால் போட்டு எப்பயுமே டீம்மேட்டை ரிவைவ் பண்ணிடுங்க. எப்பயுமே டீம்மேட்டை ரிவைவ் பண்ணுறது தான் முக்கியம். இனிமேல் கில் எடுக்கிறது கூட 2வது எடுத்துக்கலாம். ஸோ 2 பேர் நாக்கு இப்போ தான் பைபிளில் குத்த வச்சு உட்காந்துருந்தான் வெளியே வந்திருக்கான் அடிக்கிறானு பார்க்கலாம். வேறு லெவல் வேறு லெவலில் தண்ணி காட்டுறான், ஆனால் கூட அவனை சொருவிட்டானுங்க. என்ன பண்ணுறது, ஒருத்தனால இப்படி தான் 4 பேர் சமாளிக்க முடியும், கஷ்டம் தானே கஷ்டகாலம். ஸோ இது வந்து 8வது ரவுண்டு நீங்களே கணக்கு பாருங்கள். இதுனா 7வது ரவுண்டா. ஸோ 7வது ரவுண்டு மேட்ச்சு M10 பிளேயர் MP40 மோஸ்ட்லி ஒரு டீமில் 2 SMG 2 ஷாட்கன் பிளேயர் இருந்தால் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா ஷாட்கன் பிளேயர் கன்ஃபார்ம் இருக்கும். கிளாஸ் கோட் பொறுத்த வரைக்கும் ஷாட்கன் வேறு லெவலில் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு எஸ்எம்ஜி பிளேயராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு ரேஞ்சை கீப் அப் பண்ணி அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஷாட்கன் எல்லா டைமுமே கை கொடுக்குமானு கேட்டால் கை கொடுக்காது தான் சொல்லுவேன். ஏன்னா ரீலோட் டைம்லாம் ஜாஸ்தி M10க்கு. அந்த ஒரே காரணத்தினால கொஞ்சம் ஒரு எஸ்எம்ஜி பிளேயர் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு டீமில் 1 இல்லாட்டி 2 SMG பிளேயர் கன்ஃபார்ம் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நார்மலாகவே ரேங்க் மேட்ச்னு அதே தான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 2 SMG 2 ஷாட்கன் வச்சுருக்கணும், அதான் கரெக்டான டீமு. அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் வச்சுருக்கணும், ஒரு ஷாட்கன் ஒரு எஸ்எம்ஜி, அதாவது எப்படின்னா ஏதாவது ஒன்று இருந்தே அவனை கன்ஃபார்ம் ஒருத்தராச்சும் வச்சுருக்கணும் ஒரு ஸ்குவாட் ஆடும்போது ரேங்க் மேட்ச்க்கலாம். வேறு என்னடா பேச, என்ன பேசினாலும் டைம் போக மாட்டேங்குது. எப்படா உள்ளே வந்தடே, பிங்க் கலர் மண்டியா ரே ஜோக்கர் தலையா உள்ளே வந்துட்டியா, போடுறா போடுறா போடுறா. இந்த கன் வேறு ரீலோடே ஆகி தொலையாது இந்த M10, அதான் ஒரே கடுப்பு. ஏன்னா இதுக்கு ரீலோட் டைம் தான் ரொம்ப மைனஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க இவனுங்க. ஓகே நம்ம டீமில் யார் போட்டு சொல்லணும்னானுங்க, GW முடிச்சிட்டாங்க போலியே.
ஸோ பார்க்கலாம் ஜிடபிள்யூ முடிச்சிட்டாங்க. இப்போ மேக்கு மேக்கு ஆ மேக் வேறு லெவல் நாக்கு சே ஐயோ மேக்கே நாக் பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது. ஓகே இப்போ திவான் என்ன பண்ணுறான் ஹீரோயிசம் என்னடா டேய் போய் அடிக்குது விட்டு என்னடா குளோவில் போட்டுருக்க போய் அடுறா போடா டேய் என்னடா பண்ணுற என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போய் அடிடா டேய் வந்துட்டான் டாப் ரூம்னல் சம்மடி போடு 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 டாப் ரூம்னல் சரியான அடி ஐயோ குளோவில் விட்டு வெளியே போயிட்டான் டாப் ரூம்னல். ஸோ பின்னாடியிலேருந்து அவங்க டீம் ஆச்சு நம்ம ஆளுங்களை ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா இதான் பார்த்தீங்களா குளோவில் அவனுங்க என்ன தான் ஜெயிச்சா கூட ஒரு ஒரு எமௌண்ட்டு கூட போடல. ஆக்சுவலி நாங்கள் இந்த மேட்ச் நாங்கள் பேசிட்டு கூட போடல, நீங்களாம் எமௌண்ட்டு போடக்கூடாது அப்படிலாம் பேசிட்டே போகல, எந்த ரூல்ஸுமே நாங்கள் போடல. ஸோ ரூல்ஸ் போடாமே நாங்கள் அவனுங்க கரெக்டாக ஆடினானுங்க. ஆல்ரெடி 50% டேட்டா வேறு காலின்ட்டு வந்துச்சு நம்மளுக்கு மெசேஜ்லேயே. பார்க்கலாம் எதுக்கு ரெண்டு ஷாட் கன் வாங்கி போகிறானுங்க எல்லாம் சுற்றி சுற்றி மாற்றி மாதிரி அடி பண்ணுங்க போல. ஆல்ரெடி அது ரீலோட் ஸ்பீட் வேறு ஜாஸ்தி அந்த ஸ்கின்னுக்கு, அப்போ கூட ரெண்டு ஷாட் கன் வாங்கி போகிறானுங்க பாருங்கள். ஓகே என்னடா சும்மா கீழே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இவன் ஒருத்தர் மேலே ஏறிட்ட ரெண்டு பேர் மேலே ஏறிட்டாங்க நம்ம டீமில், ரெண்டு பேர் கீழே இறங்கி ஆடுறாங்க, இந்த ரவுண்டாக ஜெயிப்போமான்னு பார்க்கலாம். ஏன்னா அவங்க இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காங்க போல். ஸோ தொடர்ந்து 4 ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க, நம்மளுங்க 4 ரவுண்டு ஜெயிச்சாங்க, இப்போ அவங்க ஆளு 4 ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வேறு லெவல் க்ளூவால் கரெக்டாக 30 ஹெல்த்தில் தான் தப்பிச்சிருக்கான், ஜஸ்ட் மிஸ்ஸு கொஞ்சம் கூட்டம்தான் சொருவிட்டுருப்பானுங்க. ஸோ இதுவுமே வேறு லெவல் ஹெட்டு, ரெண்டு ஹெட்டு விழுந்துச்சு, அப்போ கூட கொஞ்சம் லைட்டாக டேமேஜில் லெஸ் ஆகிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ டாப் கிரிமினல் ஏறுறாரு மேலே அடிக்கிறாரான்னு பார்ப்போம். டாப் கிரிமினல் பா டாப் கிரிமினல் வேறு லெவல் குளோவல் போடுறாரு மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஓகே இவன் என்ன பண்ணுற கருப்பு கலர் சொக்கா, கருப்பு கலர் சொக்கா சும்மா சுற்றின்னு தான் இருக்கான் போல். ஓகே நம்ம ஆளுங்க மேலே ரெண்டு பேர் இருக்காங்க, டாப் கிரிமினலும் மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆஹா டாப் கிரிமினல் கூட இன்னொருத்தன இருக்கானே, நான் நினச்சேன் டாப் கிரிமினல் மட்டும்தான் இருக்கான்னு நினச்சா பார்த்தா ஓ முடிச்சிட்டானுங்களா, இல்லை 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 ஓ மை காட் நம்ம ஆள் ஒருத்தன் ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் நாக்கு நம்ம ஆளில் ஒருத்தனை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம ஆளுங்க இன்னும் 3 பேர் இருக்காங்க, ஆப்போனன்ட் 2 பேர் தான் இருக்காங்க. பிங்க் கலர் சொக்கா ஓடிக்கிட்டு இருக்கான், என்னடா சரி டே மாட்டியா மாட்டியா மேக் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். க்ளோவால் ஓடுறான் சீக்கிரம் ஓடுறே டே ஓடுறான் ஒஸ்ட்டான் பரவாயில்ல. ஸோ யார் க்ளோவால்ன்னு தெரியல, ரொம்ப க்ளோவால் போட்டு அங்கங்கே மறைச்சி வைக்காதீங்க எப்பயுமே, ஏன்னா டீம்மேட்டுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும் சில டைமில், ஏன்னா நாக் ஆகிடுவாங்க க்ளோவாலில் மாட்டிட்டு லைட்டான கம்மியான ஹெல்த்தோடு வரும்போது பார்த்தீங்களா பைப்பில் உள்ளே உட்காந்துட்டுருக்கு. ஸோ வேறு லெவல் ஹெட்டு ஹெட்டாக டே பாடி ஷாட்டான்னு தெரியல, பாடி ஷாட் தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் அவனுக்கு டேமேஜ் வாங்கியிருந்திருப்பான் போல், அதனால் சட்டுன்னு செத்துட்டான் அடி வாங்கினதில் பார்த்தீங்களா. சிட்டப் க்ளோவெலாம் நம்ம பைப்பில் இங்கே போகிறாங்க எல்லாம் யார் ட்ரைனிங்கிற நம்ம ட்ரைனிங்கு தான் அந்த மாதிரி ட்ரைனிங்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம இதே மாதிரி நிறைய ரூம் மேட்சும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறது கொஞ்சம் நிறைய டைம் எடுக்க தான் செய்யுது, அது ஒரே காரணத்துக்காக தான் யோசிக்க வேண்டியிருக்கு ரூம் மேட்ச் போகிறதுக்கு. நம்மகிட்ட பெருசாக ஒன்றும் டேட்டாலாம் கிடையாது, ஸோ ஜியோ இன்டர்நெட்டை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ மேலே ஏறி அடிங்கிறாலே சீக்கிரம் போய் முடிங்கடா அவனுங்களே, அவனுங்க ஒரு டீம் வந்து அவங்களோட பாரு இவ்வளோ டைம் எடுத்துகிட்டு இருக்கீங்க பாருங்கள், டாப் கிரிமினல் தானே நீங்களே இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ஸ் அடிச்சு காட்டுங்கடா போங்கடா போடு சாம எட்டு ஒரு எட்டு வந்து ஒத்த நாக்கு. ஸோ நாக்கு ஆகிட்டானா கீழே எடுத்துருங்க எங்கடா எங்கடா தூக்கி. ஸோ பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறாங்க அந்த என்னடா டே என்னடா ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க சண்டை போட சொன்னால் இவனுங்க என்ன ஒரே குளோவுக்குள்ளே உள்ளே கொஞ்சம் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம டீம் வேறு லெவல் வெற்றிகரமாக 6 ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து 8th ரவுண்டு 10th ரவுண்டு முடிஞ்சிச்சு, 11th ரவுண்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, யார் ஜெயிக்கிறான்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்பயுமே என்னை பொறுத்த கிளாஸ் கோட் பொறுத்த வரைக்கும் என்ன கண்டு பெஸ்ட் என்ன கேரக்டர்ஸ்லாம் கொண்டு போகலான்னு கேட்டால் ஜோட்டா கொண்டு போகலாம், உண்மையாக ஒருத்தான கேரக்டர் என்ன கேட்டால் ஜோட்டா கிளாஸ் கோடுக்கு பக்காவாக செட் ஆகும், அதுவும் ரூம் மேட்சுக்கெலாம் வேறு லெவலில் செட் ஆகும். ஏன்னா ஒருத்தனை நாக் பண்ணி கீழே எடுத்தாலே உங்களுக்கு 40 ஹெல்த் ஏறும், அதுவும் பாண்டா வச்சுருந்தீங்கன்னா 50 ஹெல்த்தே ஏறிடும், வேறு லெவலில் அடிக்கலாம் நீங்கள். ஸோ திருப்பி மெட்கிட்டு சுற்றணுன்ற அவசியம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மெட்கிட் போட்டதுக்கு சமம், அழகாக இருந்துச்சுன்னா 100 ஹெல்த்தே ஏறிடும் வேறு லெவலில் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன் ஜோட்டா வச்சுக்கோங்க பெஸ்ட்டு, அப்புறம் கெல்லி ஜோசப் இதெல்லாம் முக்கியமான கேரக்டரு. ஸோ அதோட சேர்த்து அழகாக மொத்தம் 4 கேரக்டர் ஆயிடுச்சா உங்ககிட்ட, அப்படி இல்லைன்னா கப்பேலா வச்சுக்கோங்க, கப்பேலாவும் ஒரு நல்ல கேரக்டர் தான். ஓ என்னடா முடிச்சிட்டாங்க என்னடா ஒரே ஒருத்தன் தான் இருக்கீங்க எல்லோரும் சுற்றி வச்சு முடிச்சிட்டானுங்க போலே, டேய் என்னடா நீங்கள் படா ப்ரோ பிளேயர் நினச்சேன் பார்த்தா சொருவி உட்கார வச்சுட்டாங்க இவங்கள. ஓகே இப்போ எப்படி சோலோ வர்சஸ் ஸ்குவாடான்னு பார்த்துருவோம் மேட்ச்சு. ஃபோர் சம்மடி ஸோ க்ளூவால் ஃபாஸ்ட்டாக தான் போட்டான், இருந்தாலும் ஒருத்தன் எப்படி 4 பேர் கூட ஆடுறது. ஸோ சொருவிட்டானுங்க அவனுங்க, இதான் அடுத்த ரவுண்டு 6 ரவுண்டு தான் நம்மளும் இன்னும் தான் லீடில் தான் இருக்கும், என்ன தான் என்ன பண்ணுறாலும் அவனுங்களும் பயங்கரமாக டஃப் கொடுக்க தான் செய்கிறாங்க. பார்த்தீங்களா நியூ எம்பி பார்ட்டி என்னென்னமோ வச்சுருக்கானுங்களே, என்னடா கன் ஸ்கின் எல்லாம் வச்சுருக்கீங்க, இதுக்குன்ட்டே ஒரு அமௌண்ட் செலவு பண்ணுவீங்க போலியே. ஸோ எந்த ஹெட்டும் உள்ள எந்த டேமேஜும் கொடுக்கலாமல் பார்க்கலாம், புஷ் பண்ணி போகிறாங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல தான் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஃபேக்ட்ரியில் தான் ஒரு தடவை தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டீமு. ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் ஃபேக்ட்ரியில் தோத்தாங்களா இல்லை நினைக்கல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா க்ளோவில் போட்டான் வேறு லெவல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா சைடும் கவர் எடுத்து ஆடுங்க அதான் பெஸ்ட்டு. ஓகே எங்கள் என்ன பண்ணுறேங்க சீக்கிரம் போய் அடுங்கடா, டாப் கிரிமினல் செத்திச்சு, டாப் கிரிமினல் முடிச்சிட்டாங்க முடியலையா டே, என்னடா டாப் கிரிமினல் உயிரோட சுற்றின்னு இருக்கான். ஸோ டாப் கிரிமினல் வேறு லெவலில் தண்ணி காட்டுறான் டே கருப்பு சொக்கா, எங்கடா வேறு லெவல், 3 க்ளோவில் போட்டு மெட்கிட்ட சுற்று
எங்கே நம்ம டீம்மேட்டு மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, டிஜிகே முடிச்சிட்ருக்காங்க. ஓகே, டிஜிகே காலி, அடுத்தது திவானும் காலி, சரி ஜிடபிள்யூனும் காலி. அடுத்தது இப்போ இருக்குது ரெண்டே பேர் தான், ஜிடபிள்யூன் அதுக்கப்புறம் சாரி மேக்கு திவான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அவங்க சைட்லேயும் ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க போல், வேறு லெவல் மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா. என்னடா அங்கே ஒருத்தர் இன்னொரு அடுத்தனையும் நாக் பண்ணிட்டுருக்காங்களே, மேக்கு ட்ரிப்பிள் கீழ் இந்த ரவுண்டில் மட்டுமே. ஸோ வேறு லெவல் தான், எல்லாருமே பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 13 வயசு பசங்க ஆடுற மாதிரி ஆடுறாங்களா, இல்லாட்டி எப்படி சும்மா வேறு லெவலில் ஆடுறாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வெற்றிகரமாக இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஜஸ்ட் இது ஒரு ஃபன் மேட்ச் தான், ஆக்சுவலி இது ஒரே ஒரு மேட்ச் தான் ஆனால் அந்த ஒரு மேட்ச்சை நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ இன்னொரு ஆசை முன்னாடி எல்லாம் சந்திக்கிறேன்.